ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஞாபக சக்தி அதிகரிக்கும் சூப்பரான ஒரு வல்லாரக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ்னாச்சும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் மெமரி பவர் நல்லாவே இருக்கும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புனா அதே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா வறுபடுற அளவுக்கு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் அரை தக்காளி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே அரிஞ்சு கழுவி நீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து வல்லார கீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடுறப்ப ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், வதங்க வதங்க பார்த்திங்கன்னா இதோட குவான்டிட்டி அப்படியே கம்மியாயிரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இதனால் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருவி வச்சுருந்த தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் இந்த சட்னிக்கு போதுமானதாக இருக்கும். இந்த தேங்காய் வந்து 1 மூடி அளவுக்கு இருக்கும். அந்த 1 மூடி தேங்காவை இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஓரமாக இருக்கட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு வர மிளகாய் வந்து முன்னாடியே தனியாக அந்த மாதிரி லைட்டாக ஆயில் ஊற்றி லைட்டாக அந்த முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கிற அளவுக்கு வறுத்து ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கீரை பேஸ்ட்டோடு நம்ம வந்து இந்த வரமிளகாவையும் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சா சட்னி வந்து ரெடி ஆகிடும். இந்த சட்னிக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு சட்னியில் போட்டால் சூப்பரான ஞாபக சக்தி வந்து அதிகப்படுத்துகிற வல்லாரக்கீரை சட்னி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி தோசை சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.